Hi friends, now next to pack up our topics in Abdina Go gauge and no gauge order details. I the Kamunadi Patrano in case Pakadanga the videos Patranga in other Todaranda and the videos for the Romurum Kemana concept explained Manirko Pathanga once again. Stringla either go gauge and no gauge on the number inspect Pandrom Dina Kandipa other the opposite is other number inspect Pandra the whole inspect Pandaporom Dina solid type. Go and no go gauge வச்சு தான் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதே போல ஷாஃப்ட்டை மெஷர் பண்றோம் அப்படினா ஹோல் டைப்ல இருக்கக்கூடிய கோ அண்ட் நோ கோ கேஜ் வச்சு தான் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சரிங்களா வைஸ் வெர்ஸ் நம்ம அப்படியே ஆப்போசிட்ஸ்ல நம்ம மெஷர் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ வந்து ஹோலை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ஷாஃப்ட் ஷேப் ஓகேங்களா ஹோலை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு Shaft shape irukkudiya go and no go gauge use pannakudiya and the methods are vandu plug gauge appdin solittu solrom okayla plug gauge na penna solittu theriyum nenikiren hole inspect pandrathukku shaft shape irukkudiya gauge use pandrathu dhaan vandu indha edathila plug gauge okayla easy understand a irukku nenikiren indha plug gauge la vandu main ah vandu three major types irukku enna na solid type plug gauge and renewable type plug gauge and progressive type plug gauge appdin solittu nammalku moonu types vandu irukku seringa ipo example vandu nama eduthukitom appdina ipo solid type plug gauge appdina rendu types irukku single end and double end appdin solittu okayla appo single end appdina example go gauge vandu idu pole irukku okayla adhe pole no go gauge vandu இது போல இருக்கும் இது ஆக்சுவலி வந்து சிங்கிள் எண்ட் ஓகேங்களா இப்போ டபுள் எண்டட் அப்படினா நமக்கு இந்த இடத்துல நோ கோ கேஜ் வந்து இருக்கும் இந்த இடத்துல நமக்கு கோ கேஜ் வந்து இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நமக்கு டபுள் எண்ட் டபுள் எண்டட் சாலிட் டைப் பிளக் கேஜ் இது வந்து நமக்கு சிங்கிள் எண்ட் solid type plug gauge இத யூஸ் பண்ணி நம்ம ஹோல் ஷேப்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம் ஓகேங்களா அதே போல மறந்தறாதீங்க கோ கேஜ் அப்படினா மேக்ஸिमम மெட்டீரியல் லிமிட்ஸ்ல தான் நாம manufacturing பண்ணனும் அதே போல நோ கோ கேஜ் அப்படினா மினிமம் மெட்டீரியல் லிமிட்ல தான் வந்து நமக்கு manufacturing பண்ணனும் ஓகேங்களா இன் கேஸ் நீங்க ஆப்போசிட்டா பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா வந்து ரிஜெக்டபிள் காம்போனன்ட்ஸ் வந்து நமக்கு அக்செப்டபலா மாறும் ஓகேங்களா அது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கோ கேஜ் அண்ட் நோ கோ கேஜ் வந்து என்ன மெட்டீரியல்ஸ்ல நம்ம manufacturing பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து ரினியூவபிள் டைப் ஆஃப் பிளக் கேஜ் ரினியூவபிள் டைப் ஆஃப் பிளக் கேஜ் அப்படினா ஒண்ணும் கிடையாது நம்ம ஒரு சில காம்போனன்ட்ஸ்ல ஓகேங்களா ப்ராப்ளம்த அவாய்ட் பண்றதுக்காக ஹாலோ டைப்ல வந்து கேஜஸ் யூஸ் பண்ணுவோம் கோ கேஜ் அண்ட் நோ கோ கேஜ் ஓகேங்களா அதுக்கு பேரு தான் வந்து ரினியூவபிள் டைப் ஆஃப் பிளக் கேஜ் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் ஓகேங்களா இப்போ ஒரு சில ஹோல்ஸ் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படி லெந்தியா இருக்கக்கூடிய ஹோல்ஸ் மெஷர் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா வந்து கோ கேஜோட லெந்த் வந்து நமக்கு அதிகமா இருக்கும் நோ கோ கேஜ் வந்து ப்ராப்ளம் கிடையாது ஓகேங்களா ஏன்னா நோ கோ கேஜ் வந்து காம்போனன்ட்ஸ் குள்ள என்ட்ரி ஆக போறது கிடையாது பட் கோ கேஜ் வந்து காம்போனன்ட்ஸ் எந்த அளவு காம்போனன்ட்ஸ் நம்ம மெஷர் பண்ணனுமோ அந்த அளவு கோ கேஜ் வந்து என்ட்ரி ஆகணும் சோ கண்டிப்பா வந்து கோ கேஜோட வெயிட்டை நாம குறைக்கணும் கரெக்ட்டுங்களா அந்த கோ கேஜோட வெயிட்ட குறைக்கிறதுக்காக தான் ஹாலோ டைப் ஆஃப் கோ கேஜ் நம்ம உருவாக்குறோம் ஓகேங்களா அதுக்கு பேரு தான் வந்து ரினியூவபிள் டைப் ஆஃப் கேஜ் பிளக் கேஜ் ஓகேங்களா ரினியூவபிள் டைப்லயும் சேம் சிங்கிள் எண்டட் அண்ட் டபுள் எண்டட் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா ப்ராகிரசிவ் டைப் ஆஃப் பிளக் கேஜ் ஓகேங்களா ப்ராகிரசிவ் டைப் ஆஃப் பிளக் கேஜ்னா என்ன அப்படினா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த சாலிட் டைப் ஆஃப் பிளக் கேஜ்ல சிங்கிள் எண்டட் பாத்தோம் அப்படினா இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல பாத்தோம் அப்படினா கோ கேஜ் அண்ட் நோ கேஜ் தனித்தனியா இருக்கு இது ரெண்டையும் எடுத்து கண்டிப்பா நம்ம மெஷர் பண்ணனும் இன்ஸ்பெக்ட் பண்ணனும் அப்படினா நமக்கு டைம் கன்சூமிங் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கரெக்ட்டுங்களா இப்ப நிறைய காம்போனன்ட்ஸ் மெஷர் பண்ணனும் அப்படினா லெந்தியான process-ஆ இருக்கும் கொஞ்சம் டைம் வந்து நமக்கு எக்ஸஸா வந்து இழுக்கும் ஓகேங்களா இதுவே வந்து progressive type of plug gauges யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த டைம் கன்சம்ஷன்ன்றது நமக்கு ரிடூஸ் ஆகும் ஓகேங்களா எப்படி இருக்க போதே அப்படினா இது வந்து actually no gauge இது வந்து நமக்கு
இது வந்து நோ கோ கேஜ், இது வந்து கோ கேஜ். இது நம்ம சிங்கிள் எண்ட், ஓகேங்களா? ஒரே டைப்பில் நம்ம மெஷர் பண்ணும் போது கோ கேஜ் வந்து கண்டிப்பாக வந்து என்ட்ரி ஆகணும், ஓகேங்களா? என்ட்ரி ஆச்சு அப்படின்னா அக்செப்டபுள். அதே போல் நோ கோ கேஜ் வந்து என்ட்ரி ஆகக்கூடாது, அப்படியாக இல்லை என்ட்ரி ஆகலை அப்படின்னா நமக்கு அக்செப்டபுள். இதிலிருந்து நம்ம ஒரே ஒரு சைடு மட்டும் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணியே, சாரி, ஒன் ஸ்டெப்லேயே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியே வந்து கோகேஜ் அண்ட் நோ கேகேஜ் போகுதா, அக்செப்டபுளாக இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டைத்துலேயே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ப்ராக்ரெசிவ் டைப், இன்கேஸ் ஆஃப் நம்ம சாலிட் டைப்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு கேஜஸ் இருக்குது, ரெண்டுமே தனித்தனியே எடுத்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ஷாஃப்டை மெஷர் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ ஷாஃப்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஹோல் டைப்பில் இருக்கக்கூடிய கேஜஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்து தான் ஹோல்னால் ஷாஃப்ட் ஷேப், ஷாஃப்ட்னா ஹோல் ஷேப்பில் இருக்கக்கூடிய கோ அண்ட் நோ கோ கேஜை எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் த்ரீ மேஜர் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் ரிங் கேஜ், கேப் கேஜ் அண்ட் ஸ்னாப் கேஜ். இந்த இடத்துல இருக்கிறது என்ன கேஜஸ் அப்படின்னா ரிங் கேஜ், ஓகேங்களா? ரிங் கேஜ் யூஸ் பண்ணுறதும் ஆக்சுவலி டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதே போல் காஸ்ட்லியஸும் நம்மளுக்கு காஸ்ட்லியாக இருக்க போகுது. கோ கேஜ், ஓகேங்களா? சாரி, கோ கேஜ் இல்லை, ரிங் கேஜ், ஓகேங்களா? ரிங் கேஜ் வந்து மெயின்லி யூஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்க போது, டிஃபிகல்ட்டாக இருக்க போது, காஸ்ட் வைஸும் அதிகம், மோர் ஆர்லெஸ். அதனால் ரிங் டைப் ஆஃப் கேஜஸ், அதாவது ரிங் கேஜஸை ஷாஃப்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர எல்லா காம்போனன்ட்ஸ்க்கும் வந்து இந்த ரிங் கேஜஸை யூஸ் பண்ணுறது கிடையாது, சரிங்களா? அதுக்கு பதிலாக என்ன கேஜஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேப் கேஜஸை யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிள் கேப் கேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டயக்ராம் சின்னதாக ட்ரா பண்ணுறேன் உங்களுக்கு. இது போல தான் வந்து நம்மளுக்கு கேப் கேஜஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா? மெயினாக வந்து கேப் கேஜ், மெயினாக வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம இந்த கேப் கேஜ் தான் வந்து இந்த ஷாஃப்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? மெயினாக இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் மெட்டீரியல் லிமிட், மேக்ஸிமம் மெட்டீரியல் லிமிட். அதே போல் இந்த இடத்துல நம்மளுக்கு மினிமம் மெட்டீரியல் லிமிட், அதாவது மேக்ஸிமம் மெட்டீரியல் லிமிட்னா உங்களுக்கு தெரியும் கோ கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அதே போல் மினிமம் மெட்டீரியல் லிமிட்னா தெரியும் உங்களுக்கு நோ கோ கேஜ்னு சொல்லிட்டு. ரெண்டுமே வந்து ஷாஃப்டை நம்ம இதில் என்டர் பண்ணுறது மூலயமா வந்து கோ கேஜ் என்ட்ரி பண்ணோம் அண்ட் கோ நோ கோ கேஜ் வந்து என்ட்ரி பண்ணாது, ஓகேங்களா? அதே நம்ம வச்சு காம்போனன்ட்ஸ் வந்து அக்செப்டபுளாக இல்லை நான் அக்செப்டபுளாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், சரிங்களா? அதே போல் நம்ம டேஸ் வந்து கேப் கேஜஸை யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சில சிரமம் இருக்கிறதுனால, சரிங்களா, டிஃபிகல்ட்டிஸ் ஒவ்வொரு டைமும் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்காக இந்த இடத்துல சின்ன சின்னதாக வந்து பின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல பின்ஸ், அதே போல் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? அப்படி பின்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த ஷேப்புக்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்னாப் கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான், பட் இதில் மேக்ஸிமம் மெட்டீரியல் லிமிட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வரும், ஓகேங்களா? அதே போல் இந்த இடத்துலையும் சின்னதாக நம்மளுக்கு பின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மினிமம் மெட்டீரியல் லிமிட், மேக்ஸிமம் மெட்டீரியல் லிமிட்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்னாப் கேஜஸை யூஸ் பண்ணியே வந்து நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டேப்பர் ஹோலை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? டேப்பர் ஹோலை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, டேப்பர் சாலிட் ஷேப்பில் இருக்கக்கூடிய கோ அண்ட் நோ கேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுறோம், சரிங்களா? மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ரிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இந்த ரிசஸ் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு இந்த டேப்பர் ஹோலில் இன்செர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இது போல் கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு, ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு கரெக்டாக இந்த சென்டரில் இருந்தது அப்படின்னா இது வந்து அக்செப்டபுள் லிமிட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த காம்போனன்ட்ஸும் நம்மளுக்கு அக்செப்டபுள். இன்கேஸ் இந்த ரிசஸுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ரிஜெக்டபுள் காம்போனன்ட்,
ஓகேங்களா. அதே போல் தான் டேப்பர் ஷாஃப்ட்டும் ஓகேங்களா. டேப்பர் ஷாஃப்ட்டை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஹோல் டைப் ஆஃப் ப்ளக்கேஜஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹோல் டைப் ஆஃப் ப்ளக்கேஜஸ்லையும் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரிசஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும் ஓகேங்களா. அப்படி கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த காம்போனன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரிஜெக்டபிள் காம்போனன்ட். இந்த ரெசஸுக்கு வந்து அது வந்து சென்ட்ரலில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும் ஓகேங்களா. இன்கேஸ் எபோவோ ஆர் பிலோவோ இருந்தது அப்படின்னா ரிஜெக்டபிள் தான் இந்த காம்போனன்ட்ஸ் ஓகேங்களா. கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். மோர் ஆர்லஸ் இன்னென்ன கான்செப்ட் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஆக்சுவலி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல கேப் கேஜ் ஓகேங்களா. கேப் கேஜ் வந்து மெயினாக ஒரு ஒன் ஒர்க்ஸ் வந்து எப்பொழுதுமே வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அடிக்கடி ஓகேங்களா. கேப் கேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, லார்ஜ் டயாமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் ஓகேங்களா. லார்ஜ் டயாமீட்டர் ஆஃப் ஷாஃப்டை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து இந்த கேப் கேஜை தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லார்ஜ் டயாப் ஷாஃப்ட் ஓகேங்களா. ஷாஃப்ட் ஹோல் கிடையாது மறந்துடாதீங்க. லார்ஜ் டயாப் ஷாஃப்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம கேப் கேஜஸை யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் சரிங்களா.